Hi friends, nammude channel la cinnamon buns eppadi seiyuradendra paakalam. First 120 ml milk eduthittu adile 1 teaspoon sugar add panni adu nalla mix panni vechikonga. Andha milk vandu konjam warm a irukano adile tottu paathina thaanga koodiya alavu soodu irukano. Adukapram 1 teaspoon yeast eduthu adhe mixer la neenga add panni konjam kalandu adu appadiye disturb pannaama vekkinom. Idu appadiye vechinga appadina konja nerathila oru 10 minutes kalichu enna agum appadina mele oru bubbles konjam form a irukum. Andha bubbles வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த ஈஸ்ட் வந்து குட் ஈஸ்ட் அப்போ இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன மிக்சரை எடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அப்ராக்சிமேட்டாக 300 கிராம்ஸ்க்கு மைதா மாவு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இல்லை இன்னும் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த அந்த ஈஸ்ட் அண்ட் மில்க் மிக்சரை எடுத்து இந்த பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்துக்கோங்க. அந்த பட்டர் வந்து ஒன்று ரூம் டெம்பரேச்சரில் இருக்கலாம், அப்படி இல்லைனா மெல்ட் பண்ணியிருக்கணும். நான் இங்கே மெல்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தால் கூட பரவாயில்லை, அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம கைவிட்டு அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம சேர்த்து நீட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பால் ஃபார்மேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதை எடுத்து உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸில் டோ வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது மைதா மாவாக இருக்கலாம். அந்த மைதா மாவு போட்டுட்டு இந்த நம்ம செஞ்சு வச்ச அந்த மாவை இதில் வச்சு நல்லா நீங்கள் வந்து நீட் பண்ணணும். இந்த நீடிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம இழுத்து இழுத்து நான் வந்து நீட் பண்ணுற மாதிரி நம்ம நீட் பண்ணும்போது தான் அந்த பன்ஸோடைய லேயர்ஸ் எல்லாமே நமக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகும். நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து நம்ம வந்து இதை வந்து நீட் பண்ணணும். அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த டோவை ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். இந்த ரெஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஒன்று ஓவர் நைட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு 1.5 hours 2 hours இது வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி கொஞ்சம் இது இருக்கிறத விட டபுள் சைஸுக்கு வரும். மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க, அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மூடி போட்டு அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. இந்த டோவை நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. மீன் வயல் நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ண வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சின்னமன் பவுடர் பட்டை பொடியாக பண்ணி அதை நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ப்ரௌன் சுகர் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை நட்மெக் பவுடர். நட்மெக்னால் தமிழில் ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மிக்சரை தான் நம்ம அந்த டோக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். இது உங்களுடைய ஸ்வீட் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். இது ஒரு 2.5 மணி நேரம் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது டபுள் சைஸ்க்கு வரும். இந்த மாதிரி இந்த டோவை எடுத்து திரும்பவும் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸில் போட்டு மாவு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அந்த நம்ம ப்ரூஃப் ஆகிருக்குல்ல அந்த டோவை இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எந்த திரும்பவும் நீங்கள் இந்த நீட் பண்ண வேணாம். நீட் பண்ணால் அகெயின் மாவு வந்து ரெஸ்ட் ஆகணும். அதனால் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. இந்த மாவை நம்ம சப்பாத்தியை எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டாக நம்ம உருட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா விரிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து ஃபுல்லாக அந்த நம்ம விரித்து வச்சுருக்க அந்த டோவில் போடணும். அந்த டோவை ரொம்ப தின்னாக நம்ம விரிச்சிடாமல் ஒரு 1 inch இல்லைனா 1/2 inch திக்னஸில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம அதை ஃபுல்லாக அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வந்து இதை ரோல் பண்ண போகிறோம். எந்த சைட்லேருந்து வேணால் நம்ம ரோல் பண்ணலாம். இதை அப்படியே நம்ம வந்து அழகாக இதை ரோல் பண்ணணும். இதை ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சில பேர் வந்து நூல் வச்சு கட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சைட்ஸ் எல்லாம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் அழகாக தெரியணுன்றதுக்காக நான் இங்கே வந்து நைஃப்பில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே அதுவே ரொம்ப அழகாவே வரும்.
இங்கே கட் பண்ணியிருக்க மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய பேக்கிங் ட்ரெயில் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிடுங்க. அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணுற அந்த 10 minutes இது திரும்பவும் மூடி வச்சுருங்க, அது ப்ரூஃப் ஆகிடும். அவனுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக அவங்கவுங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். என்னுடைய அவனில் கன்வெக்ஷன் மோடில் 180 degrees Celsius நான் வந்து ஒரு 20 to 25 minutes வந்து நம்ம வந்து பேக் பண்ணியிருப்போம். 170 or 180 degrees Celsius வச்சுக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த அவன். நீங்கள் அதை எனக்கு வந்து டோட்டலான பேக்கிங் டைம் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 27 minutes ஆச்சு. அந்த 27 minutes அழகாக இது வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த சுட சுடவே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். மேலே வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து பீட் பண்ணி அந்த கிளேஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் இந்த சுகரை வந்து எடுத்து அதில் கொஞ்சம் மில்க்கும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நீங்கள் அந்த சுகர் கிளேஸாகவும் மேலே ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அந்த சுட சுட அதை எடுத்து அந்த சின்னமனோட ஃப்ளேவர்ஸு அது அப்படியே அவ்வளோ ரொம்பவே ரொம்ப யம்மியான ஒரு டேஸ்டில் இருக்கும். நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எக்லெஸ்ஸான ஒரு மெத்தடில் நம்ம இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரேடியோ டு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.